அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். எட்டாம் வகுப்பு மாணவர்கள் எழுதக்கூடிய என்எம்எம்எஸ் என்ற தேர்வுக்கான மேட் பகுதி பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பொருந்தாத படத்தினை தெரிவு செய்தல். இப்போது நான்கு படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோம். அந்த நான்கு படங்களில் ஏதாவது ஒரு படம் வந்து இந்த இணையோட பொருந்தாமல் இருக்கும், அது மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கணும். அது இல்லாமல் ஒரு தொடர் வரிசையிலாக கொடுக்கப்பட்டிருக்கிறப்போ தொடர் வரிசையில் அமைப்பு மாறின மாதிரி ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கும், அதையும் நம்ம கண்டுபிடிக்க இருக்கிறோம். வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவும் எளிமையான கேள்விகளாக தான் இருக்கும், அதனால் நான் பார்த்த உடனே உங்களால் ஆன்சர் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். முதல் கேள்வி பாருங்கள், இங்கே நான்கு படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நான்கில் பாருங்கள், இந்த முக்கோணம், வட்டம், சதுரம், சாரி செவ்வகம், இது சாய் சரிவகம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. இதில் எந்த உருவம் வேறுபட்டதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அமைப்பு இந்த ரெண்டாவது படம் வேறுபட்டதாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் நேர்கோடு கொண்ட உருவங்களாக இருக்குது, இது மட்டும் வளைந்த கோடு கொண்ட உருவமாக இருக்கிறனால இந்த இதில் இது வேறுபட்ட ஒரு படமாக இருக்குது. இப்போது நேர்கோட்டு வடிவங்கள் என்ற கண்டிஷன் படி இது வேறுபட்ட படமாக நமக்கு இருக்குது. அடுத்து இரண்டாவது கேள்விக்கு போயிடலாம். இரண்டாவது கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கிற படம் சதுரம், சரிவகம், இணைகரம், செவ்வகம். இதில் என்ன எல்லாமே நேர்கோடுகளாக தானே இருக்குது, அப்போ இதில் என்ன வேறுபட்டதாக இருக்கும். நான் பார்த்தோம்னா எல்லாமே நான்கு கோடுகள் கொண்ட உருவமாக தான் இருக்குது. கவனமாக பார்த்தா தான் இதில் ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதில் வேறுபட்டதாக இருக்கிறது இரண்டாவது படமாக இருக்கிற சரிவகம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதுரம், இணைகரம், செவ்வகம் இது எல்லாமே இணைகரமாக இருக்கும், எதிரெதிர் பக்கங்கள் இணையாகவும் இருக்கும் சமமாகவும் இருக்கும். ஆனால் இதில் பாருங்கள், மேல் இருக்கிற பக்கம் குறைவாகவும் கீழ் இருக்கிற பக்கம் அதிகமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கிற இந்த உருவம் இணைகரத்தோட குடும்பத்தில் வராது. இது பாருங்கள் இணைப்பக்கமாகவும் இல்லை, அதனால் இணைகரமாக அமையாது. இணைகரம் அப்படிங்கிற இந்த கண்டிஷனில் இந்த படம் பொருந்தாததாக இருக்கிறனால இது நமக்கு தேவையான ஆன்சராக இருக்குது. அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்கள், ப்ளஸ்ஸு, சமம், வகுத்தல், இன்ட்டு. இதில் அவங்க நம்ம கவனிக்கிறது ப்ளஸ் குறி கொடுத்துருக்காங்க, சமக்குறி கொடுத்துருக்காங்க, வகுத்தல், பெருக்கல். இதில் கணித செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா சமக்குறி இதெல்லாமே குறியீடுகள் அங்கே இருக்குது. செயல்பாடுகளில் பார்த்தோம்னா இந்த சமம் வராது. ஆனால் அவங்க என்ன மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு நேர்கோடுகளை பெரிய நேர்கோடுகளை ஒன்றொன்று நினச்சா எப்படி உருவம் இது அமைப்பு கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, இது ப்ளஸ் ஒன்று கிடைக்குது, சமங்கிறது கிடைக்குது, இன்ட்டுங்கிறது கிடைக்குது. இதில் ஒரே ஒரு நேர்கோடு தான் இருக்குது, மீதி இரண்டு புள்ளிகள் வைக்கப்பட்டிருக்கறனால இதுதான் பொருந்தாத ஒரு படமாக அவங்க சொல்கிறாங்க. அப்போது இந்த கேள்வி பொறுத்தளவுக்கு அவங்க ரெண்டு நேர்கோடுகள் கொண்ட ஒரு அமைப்பை சொல்கிறாங்க, அதனால் இரு நேர்கோடு கொண்ட அமைப்பில் இது வராதனால இந்த இது பொருந்தாத பொருந்தாத படமாக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அடுத்து கேள்வி எண் நாலு பாருங்கள், இங்கே எழுத்துக்கள் கொடுத்துருக்கு BSOW. இதில் என்ன பொருந்தாததாக இருக்குது பார்த்த உடனே சொல்லுங்கள். பி இதில் பார்த்திங்கன்னா வளைந்த கூடமைப்பு இருக்குது, இதுலேயும் எஸ்லேயும் வளைந்த கூடமைப்பு இருக்குது, இதுலேயும் ஓங்கிறதுல வளைந்த கூடமைப்பு இருக்குது. ஆனால் இதில் நேர்கோடுகள் கொண்ட ஒரு எழுத்தாக இருக்கிறனால இது நமக்கு பொருந்தாத ஒரு எழுத்தாக இருக்குது. வளைந்து கோடு கொண்ட எழுத்து என்ற கண்டிஷன் படி பார்க்குறப்போ இது வந்து இதில் பொருந்தாத படமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி பார்க்கலாம். கேள்வி எண் அஞ்சு, இங்கே நான்கு படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நான்கு படங்களையும் பார்த்த உடனே கூட நம்மளால் ஆன்சர் சொல்ல முடியும். இங்கே சதுரம் எட்டு துண்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு, இங்கே அருங்கோணம் ஆறு துண்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு, இங்கே வட்டம் எட்டு துண்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு, இது எண் கோணம் எட்டு கோணங்கள் கொண்ட ஒரு உருவமாக இருக்கும், இதுவும் எட்டு துண்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்தே நீங்கள் ஆன்சர் சொல்லிட முடியும் இல்லையா. எந்த மூன்று உருவங்களும் எட்டு துண்டுகளாக சம துண்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிற ஒரு படமாக கொடுத்து இந்த படம் மட்டும் ஆறு துண்டுகள் கொண்ட படமாக கொடுக்கப்பட்டிருக்கனால இந்த அமைப்பு தான் நமக்கு வேறுபட்டது. இந்த இதில் எட்டு துண்டுகள் அந்த அமைப்பு எட்டு துண்டுகள் பிரிக்கப்பட்டிருக்கிற அமைப்பில் இந்த படம் பொருந்ததாக இருக்குது. ஆறாவது கேள்வி, இங்கே வட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு, வட்டத்தை ஒரு கால்வட்ட பகுதியாக பிரிக்கிறாங்க இங்கே இந்த படத்தில், இதுலேயும் கால்வட்ட பகுதியாக பிரிக்கிறாங்க. ஆனால் இதில் பாருங்கள்,
கால்வட்டமாக பிரிக்காமல் விரிகோணம் அமைப்பில் போட்டிருக்காங்க இல்லையா. அப்போது இது வந்து கால்வட்டத்தை விட அதிகமாக பிரிச்சுருக்காங்க, இது கால்வட்ட அமைப்பில் பிரிச்சுருக்காங்க. உங்களால் சொல்ல முடியுது இல்லையா ஆன்சர்? ஆமாம், மூன்றாவது ஆன்சர் தான் இதுக்கு சரியான ஆப்ஷன். அதாவது கால்வட்ட பகுதியை விட அதிகமாக பிரிச்சுருக்காங்க, அதனால் இது பொருந்தாது. லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிற இந்த இரண்டு கேள்விகள் ஒரு தொடர் வரிசை அமைப்பில் இருக்கும், ஆனால் தொடர் வரிசை அமைப்பில் ஏதோ ஒரு தவறு கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த தவறை நம்ம கண்டுபிடிக்கிறது. இப்போ பாருங்கள், இந்த படத்தில் நம்ம என்ன பார்க்கணும், வட்டம் இருக்குது, அம்புக்குறி இருக்குது, ரெண்டு வட்டங்கள், ஒன்று வந்து டார்க் பண்ணியிருக்கு, ஒன்று வந்து அப்படியே ஒயிட்டாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வட்ட அமைப்பை அடுத்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே ஒரு 90 டிகிரி திருப்பியிருக்காங்க. 90 டிகிரி திருப்பியிருக்காங்க. திருப்பின உடனே என்னாச்சு, இந்த கருப்பு வட்டம் மேலே இருந்திருக்கணும், இந்த ஒயிட் வந்து கீழே இருந்திருக்கணும். அதனால் இது வந்து வேறுபட்டதாக இருக்குது. ஆனால் பார்ப்போம், அடுத்ததில் பார்ப்போம். இந்த மூன்றாவது படத்தில் வரப்போ மேலே வந்து டார்க்காக இருந்திருந்தால் அது அப்படியே ரொட்டேட் பண்ணுறப்போ வலதுகை பக்கம் பிளாக்காக இருக்கும், இடதுகை பக்கம் ஒயிட்டாக இருக்கும். இது கரெக்டாக இருக்குது. இதை மறுபடியும் இன்னொரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணோம்னா இந்த அம்புக்குறி கரெக்டாக வந்துடும். இது கீழ்ப்பகுதியில், அதாவது இந்த டார்க் வந்து கீழ்ப்பகுதியிலையும் இந்த ஒயிட் வந்து மேல் பகுதிக்கும், அதாவது 90 டிகிரி இப்படி திருப்புறப்போ நமக்கு கரெக்டாக வருது. இந்த அமைப்பில் பார்க்குறப்போ இந்த இடத்துல இது பொருந்தாத அமைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த வட்டத்தில் இருக்கிற இதை அப்படியே ஒரு 90 டிகிரி திருப்புகிறோம். கிளாக் வைஸில் திருப்பணும்னா இந்த கருப்பு டார்க் வந்து மேலே தானே வரணும், அதனால் இது மாற்றி கொடுத்துருக்கனால தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தொடர் வரிசை அமைப்பில் இந்த படம் வேறுபட்டதாக இருக்குது. இந்த சுழற்சி அமைப்பில் பார்க்குறப்போ இது இந்த படம் கரெக்டாக சுழற்றிருக்காங்க, ஆனால் என்ன பண்ணலை, இந்த இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணாமல் தான் மற்ற படங்களை கொடுத்ததுனால இந்த படம் பொருந்தாத படமாக இதில் இருக்குது. அடுத்து 8வது கேள்வி, இதுவும் தொடர் வரி சாம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் அதே மாதிரி தான், போன கணக்கில் மாதிரி தான், இந்த புள்ளி வச்சுருக்காங்க பாருங்கள், இதை கவனமாக பாருங்கள். இங்கேயும் இந்த படத்தில் புள்ளி வச்சுருக்கு, இதில் கீழே புள்ளி வச்சுருக்கு, இதில் இடதுகை பக்கம் புள்ளி வச்சுருக்கு. இந்த புள்ளிகள் அமைப்பை தான் நம்ம கவனமாக பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படத்தை அப்படியே வச்சுருக்க மாதிரி வச்சுக்கலாம். இதை அப்படியே 90 டிகிரி திருப்புங்க. அப்படியே திருப்புறப்போ இந்த சமக்குறி மாதிரி இருக்கிறது கீழே வந்துடும், இந்த கோடு வந்து அம்புக்குறி இது வந்து மேல் வந்துடும். இந்த புள்ளி வந்து எந்த பக்கம் இருக்கணும், வலதுகை பக்கம் இருக்கணும், ஆனால் இடதுகை பக்கம் மாற்றிருக்காங்க. பார்ப்போம் அடுத்ததில். அடுத்த படத்தில் இதை மறுபடியும் ஒரு 90 டிகிரி இப்படி திருப்புறப்போ இந்த சமக்குறி இங்கே மாதிரி வந்துடும், இந்த வட்டத்தில் அம்புக்குறி இந்த பக்கம் நோக்கி வரணும். இந்த டாட் வந்து எங்கே இருக்கணும், போன படத்தில் இடதுகை பக்கம் இருந்திருந்தால் அது கீழ் நோக்கி வந்திருக்கும் இல்லையா, அதனால் இந்த இடத்துல இடதுகை பக்கம் இந்த புள்ளி வந்துருந்துருக்கணும், தவறாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டாட் வந்து இப்போ கீழ் நோக்கி வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது மறுபடியும் ஒரு 90 டிகிரி மூன்றாவது படத்தை திருப்புறப்போ இந்த சமக்குறி மாதிரி இருக்கிறது மேலே வந்துடும், இந்த அம்புக்குறி வந்து மேல் நோக்கி பார்க்கணும். இந்த டாட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடதுகை பக்கம்தான் இருக்கணும். நான் உள்ளே வரைகிறதுக்கு இடம் இல்லாதனால நான் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன், ஆனால் கேள்வியில் கொடுக்கப்பட்டது இந்த அம்புக்குறிக்குள்ளே தான் கொடுக்கப்பட்டிருந்தது. ஓகே, அப்போது இந்த படத்தில் பொருந்தாத படமாக இருக்கிறது, அதாவது ரொட்டேட் 90 டிகிரி திருப்பணும், ஆனால் இந்த புள்ளி இடம் மாறக்கூடாது அப்படிங்கிற அமைப்பில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த இரண்டாவது படம் பொருந்தாத படமாக இருக்குது. ஏன்னா இதை 90 டிகிரி திருப்பியிருக்காங்க, மற்றும் இந்த புள்ளியை வந்து இடம் வலதாக மாற்றியிருக்காங்க. அதனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது பொருந்தாத படமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோவில் ஒரு 8 கேள்விகள் கொடுக்கப்பட்டு நம்ம எப்படி பொருந்தாத படத்தை தேர்வு செய்கிறது, அதாவது ஒரு இதில் 4 படங்கள் கொடுக்கப்பட்டால் 4ல பொருந்தாத படம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி தொடர் வரிசையிலையும் 4 படங்களை எப்படி பொருந்தாத படத்தை தேர்ந்து செய்கிறது அப்படிங்கிறத இந்த பகுதியில் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போது இது மாதிரியான கேள்விகளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக பொருந்தாத படத்தை தெரிவு செய்தல் பகுதி கண்டிப்பாக ஒரு 5 மதிப்பெண்கள் கேட்கக்கூடிய பகுதியாக இருக்குது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிற படத்தொடர் வரிசை இதையும் கவனமாக பார்த்துக்கிட்டு போங்க. அந்த பகுதியிலிருந்தும் கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஒவ்வொரு தலைப்பும் கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு தலைப்பிலிருந்தும் முக்கியமான தலைப்புகள், 5 கேள்விகள் கேட்கக்கூடிய தலைப்புகளை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு கேள்வி, 2 கேள்வி கேட்கக்கூடிய தலைப்புகளெல்லாம் இருக்குது, அதையும்
ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. இந்த மேட் பகுதி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த தேர்வு உங்களுக்கு தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு தேர்வாக, எளிமையான ஒரு தேர்வாக அமையும். தொடர்ந்து பயிற்சி செய்வோம், வெற்றி காண்போம். அனைவருக்கும் நன்றி. கணிதம் கற்றலும் கற்பித்தலும் இனிமை.